உலகில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் மனித வாழ்க்கையுடன் தொடர்புடையது அதுவும் நாம் வாழும் வீட்டின் சமையலறை முதல் வீட்டில் வைத்திருக்கும் பொருட்கள் வரை ஒவ்வொன்றும் நாம் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஆகவேதான் நாம் குடியிருக்கும் வீடு சரியான வாஸ்துப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் வாஸ்து குறைபாடுடன் வீடு இருந்தால் அதனால் பல பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒருவரது வீட்டில் படுக்கை மிகவும் முக்கியமானது மற்றும் அவசியமானது ஒன்றும் கூட வாசப்படி ஒருவர் தங்களின் படுக்கையை சரியாக பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அதேபோல் படுக்கையின் கீழ் ஒரு சில பொருட்கள் எக்காரணம் கொண்டும் வைத்திருக்க கூடாது ஒருவேளை வைத்திருந்தால் அது வாழ்க்கையின் மோசமான விளைவை ஏற்படுத்தும் இப்போது படுக்கையின் கீழ் இருக்கக்கூடாத சில பொருட்களை பற்றி பார்ப்போம் இரும்பாலான பொருட்கள் பலர் அடியில் ஒரு இரும்பு பொருளை வைத்திருப்போம் ஆனால் அவ்வாறு வைத்திருப்பது வாழ்வில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் வாசுப்படி அடியில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் அல்லது குப்பை பொருட்கள் வைத்திருக்கக்கூடாது ஒருவேளை பிற்காலத்தில் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களாக இருந்தாலும் அவற்றை அடியில் வைக்காமல் வேறு எங்காவது வைத்துக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கண்ணாடி பாசுபடி கண்ணாடியை தலைக்கு பின்புறத்திலோ அல்லது படுக்கைக்கு அடியிலோ வைத்திருக்கக்கூடாது ஒருவேளை வைத்தால் திருமணமான தம்பதிகளிடையே சண்டையை ஏற்படுத்தி உறவில் விரிசலை ஏற்படுத்திவிடும் துடைப்பம் எக்காரணம் கொண்டும் அடியில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது இல்லாவிட்டால் அது கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டையை வரவழைக்கும் மேலும் படுக்கைக்கு அடியில் துடைப்பத்தை வைப்பதால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் காலணிகள் வாசுப்படி படுக்கைக்கு அருகில் அல்லது தலைக்கு அருகில் காலணிகளை வைத்துக்கொண்டு தூங்கக்கூடாது இல்லாவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் மின்சார பொருட்கள் பயன்படுத்தப்படாத மின்சார பொருட்கள் படுக்கைக்கு அடியில் வைக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது இவ்வாறு செய்வதால் பணப்பற்றாக்குறை சந்திக்க நேரிடும் அதோடு தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது எனவே எந்தவொரு மின்சார பொருளையும் அடியில் மட்டுமன்றி படுக்கை அறையில் எங்கும் வைத்திருக்காதீர்கள் நன்றி